சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பஞ்சாயத் வெப்சீரிஸ் சீசன் டூவோட கடைசி ரெண்டு அதாவது ஏழாவது எட்டாவது எபிசோடுகளை பற்றி பார்க்க போகிறோம் முதல் சீசன் மற்றும் ரெண்டாவது சீசனில் முந்தைய எபிசோடுகளுக்கான வீடியோவை நம்ம ஏற்கனவே அப்லோட் செஞ்சாச்சு அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் இந்த கதை தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏழாவது எபிசோடுக்குள்ளே போகலாம் எந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அங்கே மெயின் ரோட்டில் ஒரு பஸ் ஒன்று இருக்கு அந்த பஸ்ஸை நம்ம விகாஸ் வழிமறிச்சு ஊருக்குள்ள ஒரு வழிபாட்டு கூட்டம் ஒன்று நடத்துகிறோம் மூணு நாள் நடக்க போகுது நீங்களும் வந்து கலந்துக்கலாம் அதுக்கு ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் கண்டெக்டர்கிட்ட டொனேஷனும் வாங்குகிறான் இப்போ அதே நேரம் ஊருக்குள்ளே ஒரு ஆட்டோ ஒன்று வருது அதில் யார் வர்றதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கிட்ட அடிக்கடி ஃபோன் பேசுவார் ஒரு ஃப்ரெண்டு அவர் அங்கே வரார் நான் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ஃப்ரெண்டு எப்படி போகணும்னு வலி கேட்குறாரு இதை கேட்டால் விகாஸு சார் அவர் எங்களுக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே போகிறதுக்கு வழி சொல்கிறான் கூடவே அவர்கிட்ட சார் ஆட்டோக்காரன் கேட்டால் ஐம்பது ரூபாய்க்கு மேலே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம் ஆனால் ஊருக்குள்ளே உடனே அவர் ஆட்டோ ட்ரைவருக்கு டிப்ஸ் மட்டுமே ஐம்பது ரூபா கொடுத்து அனுப்புறாரு இவர் ஃபாரின் ரிட்டர்ன்னு காமிக்கிறாரு இப்போ நம்ம ஹீரோ வந்து சர்ப்ரைஸ் பண்றாரு அப்போது எனக்கு கொல்கட்டா வரைக்கும் போகிற வேலை இருந்துச்சு ஒரு நாள் ஃப்ரீ டைம் இருந்துச்சு அதனால தான் இந்த பக்கமாக வந்தேன் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் வீட்டில் இந்த பிரேயர் மீட்டிங்கை நம்ம தான் அரேஞ்ச் பண்ணுறோம் அம்மா எவ்வளோ டொனேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மஞ்சு தேவி அதுக்கு நம்ம தலைவர் ஒரு பத்தாயிரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டவங்க பத்தாயிரம் பத்தாவது இருபதாயிரம் கொடுங்க இதை வந்து செலவாக பார்க்காதீங்க இதெல்லாம் நமக்கு எலக்ஷனுக்கு திரும்ப ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மச்சான் கிராமம்னா சூப்பராக இருக்கும்னு நினச்சேன் என்ன மச்சான் போர் அடிக்குது ஊரை சுற்றி காட்டுன்னு கேட்குறாரு இதுக்கு நம்ம ஹீரோ இப்போவே இப்படி போகிறது ஈவினிங் போகலாம் இப்போ நல்லா வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் இவர் ஃப்ரெண்டு ஃபோர்ஸ் பண்ணதால் இப்போ தலைவரை விட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போகிற வழியில் இவர் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே வராரு இப்போ தலைவர் வீட்டுக்கு வந்துட்டு இவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாரு நைட்டு தங்க போகிறான் என் ஃப்ரெண்டு அதுக்காக ஒரு பெட்ஷீட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டே வராரு இப்போ அங்கேருந்து எறும்பு மாட்டை பார்த்த உடனே இவர் ஃப்ரெண்டு மச்சா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடணும் ரெண்டு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிவிட்டு விதவிதமாக போஸ்ட் கொடுக்குறாரு இதை பார்த்த மஞ்சு தேவியும் ரிங்கியும் என்ன இருந்தாலும் எருமட்டையே டெல்லியில் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இப்போ விகாஸும் பிரலாதும் எல்லாதுவும் டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க அப்போ நம்ம ஹீரோ கிட்ட சார் உங்கள் ஃப்ரெண்டு வேறு வந்திருக்காரு எல்லாரும் சேர்ந்து சரக்கடிக்கலாமா இப்போவே அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் டொனேஷன் கொடுக்கறதுக்காக பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அங்கே வந்து மஞ்சு தேவி அப்படியே அந்த எம்எல்ஏவே இந்த கூட்டத்தை கூப்பிடுங்க அவர் தானே மக்கள் மத்தியில் நமக்கு இல்லைன்னு சொன்னார் அவரை கூப்பிட்டு நம்ம வெயிட்டை காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து இவங்க எல்லாம் கால் பண்ணி நம்ம தலைவரை அடிக்கலான்னு கூப்பிடுறாங்க இவரும் மனைவி கிட்டே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வர போய் ஒரு டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி ஒரு ஒதுக்கப்புறமான இடத்துக்கு போகிறாங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம தலைவர் இப்போ நடக்க போகிற வழிபாட்டு கூட்டத்துக்கு நம்ம எம்எல்ஏவும் கூப்பிடலான்ட்டுருக்கோம் என் மனைவி சொன்னா அப்படின்னு சொல்கிறாரு எம்எல்ஏ பேர் சொன்ன உடனே நம்ம ஹீரோ முகமே மாறிடுது ஆமாம் அவரெல்லாம் எதுக்கு இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம தலைவர் அப்படி இல்லைப்பா அவர் தான் நம்மக்கிட்ட மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு சொன்னார் அவரை கூப்பிட்டு நம்ம வெயிட்டை காமிச்சா தான் ஃபண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டால் நம்ம ஹீரோ எப்போ பாரு நீங்கள் அந்த எம்எல்ஏவுக்கு அடிப்பு நெஞ்சே போகிறீங்க அந்தால் நம்மளை மதிக்கிறானா அன்னைக்கு போனப்போ கூட என்ன எப்படி திட்டினா நம்ம எல்லோரும் எப்படி அசிங்கப்படுத்தினா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட தலைவர் நான் ஒன்றும் அடி அணிஞ்சு போலப்பா அந்த ஆள் கிட்ட நமக்கு காரியம் ஆகணும் அதனால தான் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோ தலைவரே உங்களுக்காக நான் எவ்வளோ இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன் முத முதல்ல அந்த கல்யாண மாப்பிள்ளை என் சேர தூக்கிட்டு போனால் அந்த கொடியேற்ற ஃபங்க்ஷனில் அந்த டிஎம் மேடம் என்னை திட்டினாங்க ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த பூஷன் கூட என்னை திட்டுறான் அன்னைக்கு அன்றைக்கி எம்எல்ஏகிட்டையும் உங்களுக்காக திட்டு வாங்கினேன் இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் என்றைக்கேது என் பக்கம் நின்றுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மொதல் சீசன்லேருந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு இவர் மனசில் இருந்து குமுறல்களையும் வெளிப்படுத்துறாரு இப்போ அங்கேருந்து கோச்சிக்கிட்டு தான் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போயிடுறாரு இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் இப்போ சோகமாக உட்காந்துருக்காங்க பின்னாடியே விகாஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம் கூடவே பிரல்லா இதுவும் சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வராரு வந்தவர் தம்பி தலைவர் ஒன்றும் அவ்வளோ மோசமானவர் இல்லைப்பா அவருக்கு எப்பவுமே அவர் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது இப்போ நீ பேசுனதை கேட்டு கூட ரொம்ப வருத்தப்படுறாரு அதை மட்டும் நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதை கேட்டு நம்ம ஹீரோவோ அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தலைவரும் நடந்து சொல்லி மனைவி கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை கேட்ட மஞ்சு தேவி அப்போ எம்எல்ஏவை கூப்பிட முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட ரிங்கி ஏமா ஒன் யாராவது திட்டி நீ அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்ப எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும்னு ஹீரோவுக்கு சாதகமாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சோகமாக உட்காந்துருக்கான் இதை பார்த்து மனசு கேட்காத ஹீரோ சரி மச்சான் சரக எடுத்து அடி அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஃப்ரெண்டு இல்லை குடித்தா ரெண்டு பேரும் தான் குடிக்கணும் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ சரி எடுத்துகிட்டு வா குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு சந்தோஷப்பட்ட ஃப்ரெண்டு பாட்டில் கிட்ட போகிறாரு ஆனால் அந்த பீர் பக்கெட்டில் ஒரு மலை பாம்பு ஒன்று படுத்துருக்கு இதை பார்த்து பயந்து போன ஃப்ரெண்டு கத்திக்கிட்டே ஓடுறாரு இப்போ ஆஃபீஸை பூட்டிட்டு ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க இன்னொரு பக்கம் விகாஸும் பிரஹலாதும் இப்படி சண்டை ஆயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு சோகமாக இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கால் பண்ணி பாம்பு வந்த விஷயத்த சொல்கிறாரு இப்போ பிரலாதம் நம்ம தலைவர்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாரு இப்போ இவங்க எல்லாரும் குச்சி எடுத்துக்கிட்டு பாம்பு அடிக்கிறதுக்காக வராங்க இப்போ உள்ளே போயிட்டு பாம்பை தேடுறாங்க ஆனால் பாம்பு எங்கேயுமே இல்லை இதனால் அவங்க எல்லோரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க இப்படியே நைட்டு வரைக்கும் தேடுறாங்க ஆனால் பாம்பு கிடைக்கவே இல்லை அப்போ பிரலாது தம்பி அது வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் பயப்படாமல் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோ தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஹீரோ ஃப்ரெண்டு உள்ளே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு இதை பார்த்த தலைவர் அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நைட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம ஹீரோ இல்லை தலைவரை வேணான்னு ஃபார்மலாக பேசுகிறாரு அதுக்கு நம்ம தலைவர் மதியம் நடந்தெல்லாம் மறந்துட்டேன் வாங்கப்பா புது தம்பி பயப்படுறாரு இல்லை அப்படின்னு கூப்பிட்றாரு இதனால் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேர் அங்கே தூங்க போகிறாங்க தலைவர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம ஹீரோ தலைவர்கிட்ட தலைவரே மதியம் நடந்ததுக்கு மன்னிச்சிடுங்க ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் நீங்கள் வேணால் எம்எல்ஏ வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட தலைவர் இல்லை தம்பி நீங்கள் பேசுனதும் நியாயந்தான் எம்எல்ஏவெல்லாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இப்போ கரண்ட்டு கட் ஆகுது அப்போது தலைவர் பொண்ணு இங்கி அங்கே வந்து விளக்கேற்றிட்டு என்ன ஆஃபீஸுக்குள்ளே பாம்பு புகுந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு குட் நைட்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் ஹீரோட ஃப்ரெண்டு கவனிக்கிறாரு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன ஒன்றும் இல்லை கவனம் தூங்குடா அப்படின்னு சொல்கிறாரு இத்தோடு இந்த எபிசோடு முடிவுக்கு வருது இப்போது எட்டாவது மற்றும் கடைசி எபிசோடுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹீரோ ஆஃபீஸுக்கு கிளம்பிகிட்டு இருக்காரு வாங்கி வச்ச சரக்கு எல்லாம் அப்படியே இருக்குது இன்னொரு பக்கம் அந்த ப்ரேயர் மீட்டிங்காக பந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க விகாஸ் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ரிங்கி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம தலைவரை மீட் பண்ணுறாங்க வந்தவங்க நாங்கள் பஜார் வரைக்கும் போகிறோம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தலைவரும் இந்தாமான்னு சொல்லிட்டு இரநூறுபா எடுத்து கொடுக்குறாரு அதுக்கு ரிங்கி இதை நீங்களே வச்சுக்கோங்க மீதி பணம் எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி பிடுங்கிட்டு போயிடுறாங்க இந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை முதல் சீசனில் ஹீரோவோட சேரை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கல்யாண எபிசோடு வந்துச்சு அந்த பொண்ணு தான் இவங்க இப்போ அந்த ஊரில் இருக்க ஒருத்தன் வரான் இதை பார்த்து இவங்க எல்லாரும் நீ இன்னும் டொனேஷன் கொடுக்கவே இல்லையே கொடு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் அப்போ தலைவரை பார்த்து ஆமாம் தலைவரை நீங்கள் எவ்வளோ டொனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ விகாசம் நம்ம தலைவரை இருபதாயிரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறான் சரி தலைவரை எனக்கு தெரியாது அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இதை கேட்ட தலைவர் அப்போ நான் இருபதாயிரம் கொடுத்தது ஊரில் யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்னொரு பக்கம் இங்கே எல்லாம் பூஷன் கவனிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் கூட இருக்க ஆள் கிட்டே வாங்கிட்டே டொனேஷன் வாங்கினாங்களான்னு கேட்குறான் அவனும் வாங்கினாங்கன்னு சொல்கிறான் அதுக்கு பூஷன் அப்போ ஏன் என்கிட்ட மட்டும் வாங்கலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இப்போ வீட்டுக்கு வந்த இவன் மனைவி மனைவிக்கிட்ட நம்மக்கிட்ட மட்டும் ஊரில் டொனேஷனே வாங்கலை அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட அவங்க ஒய்ஃபு சரி நமக்கு தான் காசு மிச்சம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பூசன் இதெல்லாம் உனக்கு புரியாது இது பாலிடிக்ஸு அவங்க கூட்டத்தை கூட்டி அவங்க வெயிட்டை காமிக்க நினைக்கிறாங்க இதனால் எலெக்ஷனில் உங்களுக்கு நிறைய ஓட்டு விழும் நாம் விடக்கூடாது நாம் ஏதாவது பண்ணணும் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இப்போ இவங்க பக்கத்தில் இருக்க வார்டு மெம்பர்லாம் வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ மஞ்சு தேவி தம்பி நாங்கள் இவ்வளோ டொனேஷன் கொடுத்தோன்னு யாருக்குமே தெரியல இதை நாங்களே சொல்லிக்கிட்டால் நல்லா இருக்காது நீங்கள் வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம ஹீரோவுக்கும் பிடிக்கல இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு இப்போ உள்ள வந்த இவர் நம்ம ப்ரேயர் மீட்டிங்காக நம்ம தலைவர் இருபதாயிரம் டொனேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களாம் கை தட்டுறாங்க இதை கேட்டு அவங்களும் கை தட்டுறாங்க அந்த நேரம் பார்த்து பூசணும் மனைவியும் உள்ளே வராங்க வந்தவங்க சூப்பர் எல்லாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கினீங்க ஆனால் எங்ககிட்ட மட்டும் ஏன் வாங்கல அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட அங்கே இருந்த வார்டு மெம்பரு ஆமாம் தலைவரை ஏன் வாங்கலன்னு கேட்குறாங்க உடனே நம்ம தலைவர் பிரலாத் கை காமிக்கிறாரு பிரலாத் உடனே விகாஸ் கிட்டே ஏன்டா வாங்கலை அப்படின்னு கேட்குறான் இப்போ விகாஸ் சமாளிச்சுக்கிட்டு இப்போ வாங்கலாம்னு தான் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவங்களே வந்துட்டாங்க சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு பூஷன் நாங்கள் பணமாக கொடுக்க விரும்பல நாங்களும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கெல்லாம் சேரு டியூப்லைட்டு டென்ட்டு இதெல்லாம் வாடகை விட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கோம் இந்த மூணு நாளும் ப்ரேயர் நடக்கிற இடத்துக்கு என்னென்ன தேவையோ மைக்கு டேபிள் சேர்னு எல்லாத்தையுமே நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் எனக்கு எந்த பணமும் வேணாம் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட எல்லாரும் ஆகா ரொம்ப நல்ல ஐடியா இந்த மூணு நாளும் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நமக்கு மிச்சமாகுது தலைவரே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ நம்ம ஏற்கனவே பந்தல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பூசன் மனைவி அதுக்கு வெறும் அட்வான்ஸ் தானே கொடுத்துருக்கீங்க அது திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே இது ரொம்ப நல்ல யோசனை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வேறு வழி இல்லாமல் இவங்களும் ஏற்றுக்கிறாங்க இப்போ பூசன் இவங்கள பார்த்து வெள்ளங்கமாக சிரிச்சிட்டு போகிறான் இப்போ நம்ம விகாஸு இதுவே கல்யாண சீசனாக இருந்தால் அந்த பூசன் இப்படி சொல்லியிருப்போம்னா இப்போ பொருள்லாம் சும்மாதான் இருக்குது அதனால தான் கொடுத்து ஊருக்குள்ளே நல்ல பேர் வாங்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்ட மஞ்சு தேவி நம்ம வேறு ஏதாவது முயற்சி எடுக்கணும் பேசாமல் எம்எல்ஏ வர சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஐயோ தம்பி இருக்கிறத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக வர சொல்லுங்கள் நான் இந்த மூணு நாள் இங்கே இருக்க மாட்டேன் ஊருக்கு போகலான்னு இருக்கேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட எல்லோரும் ஊருக்கு போகிறீங்களா ஃபங்க்ஷன் நல்லா நல்லாயிருக்கும் இங்கேயே இருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் இல்லை எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது நான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு நான் போய்ட்டு வரேன் நீங்களாம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட மஞ்சு தேவி அப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுட்டு அப்போ நம்ம பேசாமல் எம்எல்ஏ வர சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க எல்லாரும் எம்எல்ஏவை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோ ட்ரெயின் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பசாருக்கு போறாரு இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் எம்எல்ஏவை மீட் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி நம்ம தலைவர் சொரக்காய்க்கு பதிலாக பலா பழத்தை கொடுக்குறாரு இதை வாங்கி பார்த்த எம்எல்ஏ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பஸாரில் ட்ரெயின் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்கிட்டு போகிறாரு அப்போ வழியில் ரிங்கி அவங்க ஃப்ரெண்டும் நிற்கிறாங்க இவரை கூப்பிட்றாங்க இப்போ என்ன இந்த பக்கம் அப்படின்னு இவரை கேட்குறாங்க இவர் நான் ஊருக்கு போகிறேன் அதான் ட்ரெயின் டிக்கெட் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரிங்கி ஃப்ரெண்டு வாங்கன்னா ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போ போன உடனே ரிங்கியோடய ஃப்ரெண்டு ரிங்கியும் பார்க்குறாங்க நம்ம ஹீரோவையும் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ அவன் அவங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அந்த சேர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்கள கேட்குறாரு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஆ நல்லா இருக்காருண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரிங்கி அம்மா ஊருக்கு போகிறீங்களா ப்ரேயர் மீட்டிங் நல்லாயிருக்கும் எதுக்காக இப்போ போகிறீங்க என்ன மூணு நாள் கழிச்சு போகலாமேனு கேட்குறாங்க நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார் இன்னொரு பக்கம் எம்எல்ஏ வீட்டில் தலைவரும் பிரலாதம் இந்த முறை நானூறு ஐநூறு பேர் வருவாங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எம்எல்ஏவும் சிரிக்கிறாரு நானூறு ஐநூறு பேரா சரி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே சுமூகமாக போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் எம்எல்ஏ எல்லாம் ஓகே ஆனால் அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி அவனும் அவங்க இருப்பானான் அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு ஹீரோவை கெட்ட வார்த்தையில் மறுபடியும் திட்டுறாரு இதை கேட்ட நம்ம தலைவர் அவர்லாம் இருக்க மாட்டார் அவர் இந்த மாதிரி ஊருக்கு போகிறாரா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட எம்எல்ஏ அதுதான் அவனுக்கு பரவாயில்ல அவன் என் கண்ணிலேயே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கெட்ட வாரத்தில் திட்டுறாரு இதை கேட்ட நம்ம பிரலாது சார் அவர் ரொம்ப நல்லவர் நீங்கள் அவரை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவர் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட எம்எல்ஏ தலைவரை பார்த்து என்ன தலைவர் அன்னைக்கு என்னமோ அவன் வந்து பெரிய ஆள் மாதிரி பேசினான் இன்றைக்கி உங்கள் துணைத் தலைவர் எனக்கே அட்வைஸ் பண்ணுறாரு என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரலலாத்தையும் திட்டுறாரு நம்ம ஹீரோவையும் மறுபடியும் ஒரு கெட்ட வாரத்தில் திட்டுறாரு இதை கேட்ட நம்ம தலைவருக்கு கோவம் வந்துடுது எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்குது நீங்கள் ரொம்ப ஓராக பேசுறீங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறாரு இதனால் பிரச்சனை பெருசாகுது எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வராங்க அப்போ தலைவர் நாங்கள் கொடுத்த பழத்தை முதல்ல குடியா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாரு இன்னொரு பக்கம் எம்எல்ஏ உங்களுக்கு என்னடா அவ்வளோ திமுரு என்கிட்டே ரொம்ப ஓராக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்போ நம்ம தலைவர் எங்கள் ஊரில் மொத்தம் ஆயிரம் ஓட்டு இருக்கு நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் பின்னாடி அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் ஹோட்டலில் இவங்கெல்லாம் பார்சல் வாங்கிட்டு வராங்க அப்போ ஹீரோ நான் பில்லு கொடுக்குறேன் உங்களுக்கு தான் வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கிக்காக பணம் கொடுக்குறாரு இதை கேட்ட உடனே ரிங்கியோட முகமே மாறிடுது அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை யதார்த்தமாக தான் சொன்னேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவங்க எல்லோரும் ஊருக்கு வராங்க அப்போ ஹீரோ அவங்க வாங்கின பார்சல் அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு அப்போ ரிங்கியோட ஃப்ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்னமோ நடக்குது இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க ரிங்கியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை வாடி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க இப்போ ஊருக்குள்ளே அந்த பூஷன் வந்து அவனோட பந்தல் செட்டப் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான் அவனோட பேனரையும் அந்த இடத்துல பெருசாக வைக்கிறான் இன்னொரு பக்கம் ரிங்கி அவங்க அம்மாக்கிட்ட ஹீரோவை பஜாரில் பார்த்த விஷயத்தை சொல்கிறாங்க அவர் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண வந்தாரான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அம்மாக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு நான் ஊருக்கு வந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம தலைவர் பழத்தை எடுத்துகிட்டு கோவமாக வராரு வந்தவரை அதை டேபிளில் வச்சுட்டு அந்த எம்எல்ஏ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் ரொம்ப ஓவராக பேசினான் அதனால தான் அவங்ககிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டவுனே நம்ம ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது அப்போ பிரலாத் ஆமாம் தம்பி விட்டால் நம்ம தலைவர் எம்எல்ஏவை அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம விகாஸு சார் அதான் வந்து எம்எல்ஏ ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு முடிவாயிடுச்சு நீங்கள் ஊருக்கு போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நம்ம ஹீரோ இல்லாடா நான் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறாரு இதை வாங்கின தலைவர் பிரலாது கிட்ட கொடுத்து இதை கிழிச்சுரு அப்படின்னு சொல்கிறாரு பிரலாதும் கிழிச்சிடுறாரு இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறாரு ஆனால் நம்ம தலைவர் தம்பி இந்த ப்ரேயர் மீட்டிங்கை எங்களுக்காக அட்டன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு இவங்க அன்பை நினச்சி சந்தோஷப்படுறாரு சரின்னு சொல்கிறாரு இப்போ பூஷன் அங்கே நின்று மைக் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை கேட்ட இவங்க இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறானே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ சரக்குலாம் அப்படியே இருக்குது அதை பெசாமல் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு போனார் இல்லையா அவருக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க சரக்கு பாட்டில் காமிச்சிட்டு இங்கேருந்தே சேர்ஸ் சொல்கிறாங்க அவர் அங்கேருந்து காஃபி கப்பை வச்சுக்கிட்டு சேர்ஸ் சொல்கிறாரு அந்த நேரம் பார்த்து பிரலாதுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது இதில் பேசின உடனே அவர் அலா ஆரம்பிக்கிறாரு என்ன விஷயம்னா பிரலாதோட பையன் மில்ட்ரியில் இருந்தவன் சண்டேயில் இறந்து போயிட்டான்னு தகவல் வருது இப்போ மறுநாள் ரெண்டு ரிப்போர்ட்டருங்க நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு வராங்க வந்துட்டு பாடி வந்துடுச்சு அப்படின்னு கேட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க அப்போ சைடில் இறுதி சடங்கு செய்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு இதை பார்த்த ரிப்போர்ட்ரு ஒருத்தர் இறந்து போன பையன் வீட்டுக்கு ஒரே பையனா பாவம் பாம்பாவனுக்கு அம்மாவும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது ராணுவ மரியாதையோட பிரலாத் பையனோட டெட் பாடி அந்த ஊருக்கு வருது இப்போ லேடிஸ் எல்லாம் அங்கே சோகமாக நின்றுட்டுருக்காங்க இப்போ அந்த தொகுதி எம்எல்ஏ எங்கள் வராரு இதை பார்த்த லேடிஸ் எல்லாம் கோபமாக போகிறாங்க அப்போ மஞ்சு தேவி அன்றைக்கி என் புருஷன் அங்கே வந்தப்போ அசிங்கப்படுத்தியிருக்கீங்க எங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரி தம்பியும் தப்பாக பேசியிருக்கீங்க ஆனால் இன்றைக்கி எங்கள் ஊர் பையன் நாட்டுக்காக இறந்த உடனே அதை வச்சு நீங்கள் பப்ளிசிட்டி தேடிக்கலான்னு வந்தீங்களா முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க இதை கேட்ட எம்எல்ஏவான் சைலண்ட்டு அங்கேருந்து போகிறாரு இப்போ போகும்போது எம்எல்ஏ இவ்வளோ பிரச்சனைக்கு மூல காரணம் யார் அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் முதல்ல அவனை இந்த ஊரை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு இப்போ டெட் பாடி அங்கே வருது பிரலாத் ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு தலையே மொட்டை அடிச்சிக்கிறாரு பூசன் எவ்வளோதான் கெட்டவனாக இருந்தாலும் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து அவனாலையும் மனைவியாலையுமே தாங்கிக்க முடியல கண் கலங்குறாங்க இப்போ ராணுவ மரியாதையோட பிரலாதோட பையனை அடக்கம் செய்கிறாங்க பிரலாது அவர் பையன் பாடிக்கு கொல்லி வைக்கிறாரு இப்போ அன்றைக்கி நைட்டு இவர் சோகமாக வீட்டில் உக்காந்துருக்காரு இப்போ தலைவரும் சரி விக்காசும் சரி எல்லாருமே இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி உடஞ்சி இருக்காங்க இப்போ அங்கேருந்து ரெண்டு நாள் கழிச்சு இவங்க மூணு பேரும் பிரலாதோட வீட்டுக்கு வராங்க வந்தவங்க இப்படியே எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறீங்க வாங்க நீங்கள் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ ஆஃபீஸ் கூட்டி போய் இவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்போ பிரலாது நான் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க என் மனைவியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் எனக்குன்னு இருந்தது என் மகன் மட்டும்தான் இப்போ அவனும் என்னை விட்டு போயிட்டான் அந்த கடவுளுக்கு மேலே என்ன கோவனே தெரியல இப்போ நான் தனி மரம் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லி கதறி அலறாரு இதை பார்த்து நம்ம தலைவர் விகாஸ் ஹீரோ உட்பட எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க இந்த எபிசோடை பார்க்கும்போதே நமக்கே நம்ம அறியாமல் கண் கலங்கிரும் அளவுக்கு எமோஷ்னலான ஒரு எபிசோடு இது இப்போ அங்கிருந்து ஒரு வாரம் கழித்து ஒரு போஸ்ட்மேன் ஒருத்தன் தலைவர் வீட்டுக்கு வரான் வந்தவன் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கு ஆனால் ஆஃபீஸ் பூட்டி இருக்கேன்னு கேட்குறான் மஞ்சு தேவியோ நம்ம செக்ரட்டரி தம்பி ஊருக்கு போயிருக்காரு கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க இப்போ அதை ரிங்கிகிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறாங்க அப்போது நம்ம ஹீரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிங்கி சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே இவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ மஞ்சு தேவி இதெல்லாம் அந்த எம்எல்ஏவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோடு மட்டும் இல்லை இந்த ரெண்டாவது சீசனும் முடிவுக்கு வருது இப்போ நம்ம ஹீரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தாச்சு இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சீசன் த்ரீ வந்தால் தான் தெரியும் சீசன் த்ரீயை எதிர்நோக்கி எல்லாரும் போல் நானும் ஆவலாக காத்திருக்கேன் ஆனால் சீசன் டூ ரிலீஸ் ஆகியே ஒரு மாதம் தான் ஆகுது அதனால் சீசன் த்ரீ இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் அப்படி சீசன் த்ரீ எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த விளக்கத்துக்கான வீடியோவையும் கண்டிப்பாக அப்லோட் செய்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்